இன்றைய பிரைம் டைம் செய்தியில் முக்கிய நிகழ்வாக நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனிகரசுடன் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் உரையாடுகிறார். தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேர்தல் களம் 2024 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் திரு தனியரசன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். தூர்தர்ஷன் தமிழுக்கும் கோபாலகிருஷ்ணன் வணக்கம். சார், தேர்தல் நெருங்கிட்டு எப்பவும் பயங்கரமான கமெண்ட்ஸோட இருப்பீங்க, இந்த தேர்தலுக்கு அமைதியாக போனாப்ல தெரியுது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம கூட்டணியில் இருந்தோம். புரட்சி தலைவி அம்மா எங்களை வழி நடத்தினாங்க. ஒரு வலிமையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களினுடைய பேரன்பை பெற்றிருந்த ஒரு மக்கள் பேரதரவை பெற்றிருந்த பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது பல நெருக்கடிகளுக்கு அந்த கட்சி இரையாகி கிட்டத்தட்ட 3-4 அணிகளாக சின்ன மாட்டி டிவி ஓபிஎஸ் எடப்பாடின்னு அது ஒரு அந்த ஒரு ஒரு இன்னும் அந்த சிக்கல் அவங்களுக்குள்ள தீரலை. அது நீதிமன்றம், மக்கள் மன்றங்களில் எதிர் விமர்சனங்கள். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 10 காலம் என்னுடைய அரசியல் பயணத்தை கூட்டணியில் நெருக்கமாக இருந்து அம்மாவோட பயணித்ததனுடைய அந்த விளைவு ஒரு பலவீனமான அதிமுக பிளவுண்ட அதிமுகவோடு தனியரசு இணைந்து பயணிக்கிறதுல ஒரு சிக்கல் நெருக்கடி. இப்போ பலவீனமான அதிமுக இருக்குங்கிறீங்களா? பலவீனப்பட்டுருச்சு இல்லை, அதுதான் தொடர்ந்து தோல்வி. இப்போ நீங்கள் அம்மாவோட மறைவுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலுமே கிட்டத்தட்ட 8-9 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சியிலாம் 100 விழுக்காடு தோற்று ஒரு நகராட்சி கூட இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடி. அப்போ அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து இல்லாத நெருக்கடியில் இருக்கிற அதிமுக, அதோடு தனியரசு வெற்றி பெற்ற வலிமையான அதிமுகவோடு, அதாவது புரட்சித் தலைவர் அம்மாவினருடைய 2011 வெற்றி கூட்டணியில் இணைந்த தனியரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கூட 2021 10 காலம் அந்த இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த இரட்டை தலைமையோடும் அந்த கட்சியோடும் பயணித்த தனியரசு, அவளுடைய அந்த பிளவுக்கு மத்தியில் நம்ம வந்து சார்பு நிலை எடுக்கிறதுல தனியரசுக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா நீங்கள் ஒன்று எடப்பாடி ஆதரிக்கணும், அல்லது ஓபிஎஸ் ஆதரிக்கணும், அல்லது சின்னமாவுக்கு அப்படியே அம்மாவோட 32 காலம் வலிமையாக பற்றி நின்ற சின்னமாவுக்கு அவங்க தனிமைப்படுத்திய அந்த ஒரு ஒரு நெருக்கடி. இவைகளிலிருந்து தனியரசால ஒரு முடிவெடுத்து எந்த அணியை ஆதரிப்பதுங்கிறதுல ஒரு ஆனால் ஒரு கொள்கைன்னு இருக்கும்ல, அணியை ஆதரிக்கிறது, ஆனால் தனியரசுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்ல, இந்த கொள்கை உள்ளவங்களுக்கு தான் நான் ஆதரவு அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு இன்னும் கொள்கையே அவங்க ஒன்றும் பிரகடனப்படுத்தலை. நீங்கள் அதிமுகவில் இருக்கிற அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் யாருமே இதுவரைக்கும் இன்னும் கொள்கையை பிரகடனப்படுத்தவே இல்லை, எடப்பாடி உட்பட சொல்கிறேன். அப்போ எடப்பாடி உட்பட எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கட்சி இருக்குது, அது தேர்தலில் போட்டியிடணும், ஆனால் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கா அப்படி, அல்லது வெற்றி பெற்றுவதற்கான அறிவிப்புகள் பிரகடனங்கள் அல்லது அந்த கட்சியினுடைய குறைந்தபட்ச கொள்கைகளை வெளிப்படுத்துகிற ஆற்றலை கூட இழந்து கிடக்கிற ஒரு சூழல் பார்க்குறோம். அப்போ நீங்கள் இப்போ ஏற்கனவே நிறைய வேலை கேட்ட மாதிரி நான் வந்து அதில் ஒரு சார்பு நிலை எடுத்து அரசியலில் வீரியமா புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணித்த மாதிரி அதிமுக வேண்டாம், இந்த பக்கம் திமுக இருக்கிறது, தேசிய அளவில் பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறது, அவைகளும் அணியில் சார்ந்து இருந்தது. இப்போ நான் வந்து அதிமுக சார்பு நிலை இல்லை நீண்ட காலம் பயணித்ததுனால நீங்கள் திமுகவோடு அவர்கள் அழைத்த பொழுதும் போகலை. நான் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்னை அழைத்த பொழுது கூட நான் அம்மா மீது இருந்த அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருந்த பற்றுரிதின் காரணமாக நான் வந்து திமுகவில் போடுறது எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. ஆனால் அம்மா மறைந்த பிறகு கூட அம்மாவின் மீது இருந்த பற்றால், அந்த கட்சியின் மீது இருந்த பற்றால் நம்ம வந்து விலகி அதிகாரத்திற்காக அல்லது பதவிக்காக திமுக அணிக்கு போகிறதுல தனியரசுக்கு ஒரு தேக்கம் இருந்துச்சு, நெருடல் இருந்துச்சு. அப்புறம் அவங்க மாற்றி என்னுடைய அமைப்பிலிருந்து வெளியேறிய இப்போ கோமேத்தாக்கா ஈஸ்வரனை போன்றவர்கள்லாம் அதில் போய் இணைஞ்சாங்க. நான் மறுத்ததுனால அப்போ திமுகவுடன் போய் இணைய முடியாததுக்கு அந்த ஒரு நெருக்கடி காரணமாக இருந்தது. திமுக அதிமுக என்கின்ற அந்த இரண்டு இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் இருந்து இப்போ கொஞ்சம் மாறு மாதிரியான ஒரு சூழலை பார்க்குறோம். இப்போ பாஜக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி இருபொழுது அதிமுக ஒரு கூர்மையான இருதுருவ அரசியலிலிருந்து அதிமுக பலவீனப்பட்டு தேசிய கட்சியான பாஜக அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பலவீனப்பட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? உறுதியாயா? அப்போ பலவீனப்பட்டு இல்லை, இன்னும் வலுவான வாக்கு சதவீதம் இருக்குது, 60-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எப்படி வலு விழுந்து விட்டது, வாக்கு சதவீதம் இழந்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க? அல்ல, அது ஏற்கனவே 20 விழுக்காடிலிருந்து 24 விழுக்காடு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் பாஜக அதிமுக அணி 2020 எதிர்கட்சியா சட்டமன்றத்தில் இருக்காங்கல்ல, இப்ப இருக்காங்க. நான் அதுல மாற்று கருத்து சொல்லலை, ஆனா இன்னைக்கு தேர்தல் இல்லை. இப்ப நீங்க 3 ஆண்டுகள் புரிந்த இப்ப ஆட்சி அதிகாரம் கையில் இருந்துச்சு,
ஒன்றிய பாஜகவோடு அது கூட்டணியில் இருந்தது 2021 அவர்கள் பெற்றிருந்த அந்த கணிசமான வாக்குகளுக்காக கூட. அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் பாஜக ஒரு அணியாக அதிமுகவிலிருந்து விலகி பிரிந்து தனி அணியை கட்டி களத்தை தேர்ந்திக்கிறாங்க 2024. இப்போ நம்ம தலைப்பே முடிவாயிடுச்சு முடிவாயிடுச்சு தனி அணியை காண்றாங்கன்னு முடிவாயிடுச்சு. ஆமாம், அதுதான் அரசுடைய பார்வையில் அதிமுக தனி அணியாக தான் நிற்க போகிறாங்க. உறுதியாக அப்படிதான் எடப்பாடி சொல்றாரு. ஆனா அந்த எடப்பாடியோடு ஏற்கனவே பிரிந்திருந்தான ஓபிஎஸ்ஓ டிடிவி சின்னம்மா இவர்கள் பாஜக அல்லது ஒரு அதனுடைய கூட்டணிக்கான சூழல் அதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறதாகத்தான் நம்ம அவதானிக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் சொல்றதுனால அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? அவங்களும் ஒன்னும் தனித்து நிற்க போகிறார்களா, இல்ல அவங்க நீங்க எல்லாம் சேர்ந்து தனி அணி ஆரம்பிக்க போறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? அதுதான் இப்ப நீ அந்த பாஜகவினுடைய முடிவுக்காக எல்லாரும் காத்திருக்கிறோம். அதாவது பாஜகவினுடைய ஒரு முடிவு சார்பு நிலை அல்லது அணியினுடைய சேர்க்கை அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயாவது குறைந்தபட்சம் அந்த அணிகள் இறுதி செய்யப்படலை. பாஜக கூட்டணிக்கு அழைக்கலையா? ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ இல்ல மற்ற கட்சிகள் இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, பாஜக அழைப்பு வந்துச்சா? இல்ல அதிகாரபூர்வமான அழைப்பு வரல. அதுதான் பாஜகவும் இப்ப இருக்க ஒரு நெருக்கடியில் தான் இருக்கிறத நம்ம பாக்குறேன். ஏன்னா நீங்க பாஜகவை மிக தீவிரமா ஆதரிக்கிறான். ஓபிஎஸ்ஐயே இப்பொழுது மோடியா தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் மோடியா வந்து அந்த வரவேற்கிற முன்னணி முதல் வரிசையில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதிமுக ஒருங்கிணைப்பாளர் இப்பொழுது 2 முறை ஐயா மோடி நாட்டின் பிரதம அமைச்சர் வந்த பொழுது கூட பாஜகவினுடைய அவர் ஒரு தான் ரியல் ஹெட் சீஃப் தலைவர் அவரே வருகிறவர்களோட ஆனால் ஓபிஎஸ் இல்லாதது ஒரு நீங்க இப்ப நெறியாளர்கள் கேட்ட மாதிரி ஒரு நெருக்கடி தான். ஏன்னா அது கூட ஒரு சந்தேகம் வருது. பேச்சுவார்த்தையில தான் போயிட்டு இருக்கு. நாங்க இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கணும் தானே ஓபிஎஸ் தரப்பு சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் ஒரு நட்பு தோழமையா தமிழகத்திற்கு வருகிற அரசு நலத்திட்டங்களுக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற விழாவுக்கு முதல் பிரதம அமைச்சர் வருகிற பொழுது கூட இப்பொழுதும் இருக்கிறான் ஓபிஎஸ்க்கு வரலங்கிறது தான் ஒரு பெரிய எல்லாத்துக்கும் கேள்வி. ஏன் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பாஜகவிலிருந்து கூட்டணியை துண்டித்து கொண்டு வெளியேறி விட்டார்? எடப்பாடி தான் துண்டா, பாஜக அவரை வெளியேற்றல, எடப்பாடியுடைய அதிமுகவை. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து நான் பாஜகவை ஆதரிக்கிறேன், மோடி தான் அடுத்த பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று பகிரங்கமா கிளிப்பிள்ளை போல சொல்லுகிறவர். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சீட் ஷேரிங் எத்தனை தொகுதிகள் அதெல்லாம் உடன்பட்டால் தானே அவங்க ஒரு எம்எல்ஏ. அந்த உடன்படிக்கையாவது ஒரு நேசமா அவர்களுக்குள்ள அதிகாரபூர்வமான ஒரு பேச்சுவார்த்தையை துவக்கிறதுல பாஜகவுக்கு என்ன சங்கடம்? அதனாலதான் பாஜகவுமே இதுல வந்து இன்னும் அதிமுக அல்லது எடப்பாடியினுடைய வருகை அல்லது எடப்பாடியினுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து பாஜகவோட நான் கரம் கோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அதை பொது வெளியில ஒரு அனுமானமா சந்தேகிக்கிறாங்க. அதாவது வந்து பாஜகவுக்கு எடப்பாடி வைக்கிற முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று, நீங்க வந்து டிடிவி சின்னமா ஓபிஎஸ் இவர்களை சின்ன ஓபிஎஸ் சேர்த்தக்கூடாது அப்படின்னா நான் அதிமுக பாஜக அணியில சேர்ந்து கூட நம்ம பயணிக்கலாங்கிற மாதிரி எடப்பாடி சொல்றதா சொல்றாங்க. அதுக்காகத்தான் பாஜக அண்ணன் ஓபிஎஸ் அல்லது டிடிவி அமமுக சின்னமா இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணியை இன்னும் அதிகாரபூர்வமா வெளிப்படையா பேசி அதை அறிவிக்காத ஓபிஎஸ்ஐ பாஜக அழைத்து கொண்டால் தனியரசனுடைய தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையும் அந்த அணியில சேர்ந்துக்குவாங்களா? இல்ல அது அதுலதான் எனக்கும் இப்ப நெருக்கடி. ஏன்னா நான் வந்து ஓபிஎஸ் அண்ணா அதை எந்த பார்வையில பாக்குறேன்னா, எந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்பலத்தோடு அண்ணன் ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்து எடப்பாடி வெளியேற்றினாரோ, எந்த வெளியேற்றி பலகீனப்படுத்தினாரோ, எந்த பாஜகவின் கருணையால் தயவால் ஆதரவால் டிடிவி அல்லது சின்னமாவை தனிமைப்படுத்தி வெளியேற்றினாரோ, அதே பாஜகவிலிருந்து எடப்பாடி தற்காலிகமாக இப்போ இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் அவர் கூட்டணி துண்டித்து கொண்டு வெளியே இருக்கிற காரணத்தினால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோடி ஐயாவோடு பாஜகவோடு நாம் அணி சேர்ந்து எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தான் இப்ப இவர்கள் மோடியாவோட அல்லது பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு அணியமாக இருப்பாங்கன்னு நான் கருதுறேன். உங்களுடைய இப்ப தேர்தல் அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. நாடாளுமன்றத்துல பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல், ஒன்று மோடி தலைமையிலான திரு என்டிஏ கூட்டணி, இன்னொன்று ஐஎன்டிஏ கூட்டணி. அந்த ரெண்டு பார்வையும் உங்களுக்கு வரவே இல்லையா? ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு போகணும் இல்லைனா ஐஎன்டிஏ கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு? இல்லை ஐஎன்டிஏ கூட்டணி இந்திய கூட்டணி மேலே எனக்கு ஒரு சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக எனக்கு அது ஆதரவு பார்வை உண்டு. யாருக்கு? என் தனியரசுக்கு. தனியரசுக்கு ஐஎன்டிஏ கூட்டணி. ஐஎன்டிஏ கூட்டணி வந்து இப்போ இந்தியாவுக்கு தேவைங்கிறதுனாலையும் ஒரு ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக
அது ஒரு பாரிய அதிகாரத்தை குவிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு, இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு அது ஒரு 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 எதிர்காலத்தில் ஒரு ஒரு அச்சுறுத்தல் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அது ஒரு 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 அவர் எடுக்கிற ஒரு நிலைப்பாடு, மத்திய விசாரணை முகமைகளினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலையும், மாநில பிராந்திய கட்சிகள் அல்லது பிராந்திய கட்சிகளின் ஆட்சி இருக்கிற மாநிலத்தை முதலமைச்சர்கள் மீதான அந்த இடி விசாரணை, வருமான வரித்துறை, சிபிஐ மாதிரி. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு யூபியிலுடைய முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், அது சமாஜ்வாடி பார்ட்டி, அதே மாதிரி கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி, அப்புறம் நீங்கள் ஜார்க்கண்டில் சோரன், இது மாதிரியான நெருக்கடி, இப்போ மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி, இப்போ இவங்க மேலேயான அந்த விசாரணை முகமைகளின் மூலமாக பாஜக அரசு ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது மத்திய அரசுங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையிலிருந்து நாட்டு மக்களுக்கு அந்த சந்தேகத்தை தடுக்கணும்னா பாஜகவே இது போன்ற நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு ஒன்றிய அரசு ஜனநாயகத்தில் இன்னும் கட்சிகளினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடாது. பாஜக அதிகாரத்தை குவிக்கிறது அப்படிங்கிறதுனால ஐஎன்டிஏ கூட்டணி மேல தனி அரசு கட்சிக்கு அந்த கட்சிகள சேர்றதுக்கோ அந்த கூட்டணியிலயோ நீங்க இணையறதுக்கு விருப்பப்படல? அது என்ன நெருக்கடி பாருங்க, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுல தலைமை இருக்கு. இப்ப நான் காங்கிரஸ் அல்லது மம்தா கெஜ்ரிவால் சமாஜ்வாடி பார்ட்டினா தனி அரசு அந்த பணியில் இருந்திருப்பேன். ஆனால் தமிழ்நாட்டில் இதை அங்கீகரிக்க வேண்டிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் திமுக தலைவர்கிட்ட இருக்கு, ஸ்டாலின் இருக்கு. அப்போ நீங்கள் திமுக, இப்போ நான் வந்து நீங்கள் விரும்பினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ அதுதான் இப்போ என்ன, எனக்கு மட்டும் இல்லை பல அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது, நான் அவரோடையெல்லாம் நட்பாக பழகிறேன், எனக்கு நெருக்கமாக தெரியும். திமுக அணியில வந்து நீங்க ஒரு ஐஎன்டிஏ கூட்டணியின் பெயரில் சின்ன நெருக்கடி, கிட்டத்தட்ட நீங்களும் அங்கு களத்துல ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், உங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் இருந்த பிறகும் அந்த கூட்டணிக்குள்ள என்ன நெருக்கடி? 2009 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி கட்சி தலைவரும் பெறாத 3வது 4வது அணியில தனியரசு நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் மோதிரம் சின்னத்தில் 25,000 வாக்குகளை வாங்கினேன். என்னுடைய வேட்பாளர் சேலத்தில் செல்லத்துறை 24,000 வாக்குகள் வாங்கினார். 1,05,000 வாக்குகளை தன்னந்தனியாக தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசுங்கிற 5 எழுத்துக்கு மக்கள் வாக்களித்தாங்க. அதுதான் புரட்சித் தலைவர் அம்மா 15 இடங்களில் சட்டமன்றத்தில் 5,000-6,000 வாக்குகளை பெற்றிருந்த தனியரசு தான் அம்மா 2 தொகுதிக்கு அழைத்தார்கள். நான் தான் 1 தொகுதி போதும் என்று அம்மாவிடம் பெற்று அந்த 1 தொகுதியிலையும் பரமத்திவேலூரில் நாமக்கல் மாவட்டத்தில் 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 34,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றேன். இல்லை, இதெல்லாமே கொங்கு ஒரு அமைப்பாக இருக்கிற போது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அது தேர்தல் அரசியலுக்குள்ள வரும்போது அதுக்கான வாக்கு சதவீதம் நீங்க இப்ப தேர்ந்த ஒரு நெறியாளரா கோபாலகிருஷ்ணன், இதுல தான் நீங்க ரொம்ப கவனமா, அது நல்ல கேள்வி. இது நீங்க ஒரு சமுதாயம் சார்ந்து களத்துல வீரியமா களத்துல நிற்கும் போது மக்களினுடைய ஆதரவு வேற, பொது அரசியலுக்கு வந்து அது வாக்கு அரசியலுக்கு வந்து தேர்தல் அரசியலுக்கு வருகிற பொழுது அந்த வாக்கு திரட்சி அல்லது அந்த குவியல் குறையும். அது நீங்க சொல்ல சரிதான், அது வந்து இயற்கையாகவே நம்முடைய இந்திய சமூக சூழல் அப்படி இருக்குது. நீங்கள் ஒரு மதம் சார்ந்து, ஒரு சாதி சார்ந்து, ஒரு உணர்ச்சியை ஊட்டி நகர்த்தினா வாக்குகள் குவியும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. ஆனால் அந்த ஒரு தேர்தல் 2 தேர்தலில் அந்த குவியலை பார்க்கலாம். அப்படி ஆரம்பத்தில் தனியரசுக்கு 2001 இயக்கத்தை தூக்குன காலத்திலிருந்து கூடுதலான ஆட்கள் அல்லது வாக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அம்மாவோடு இணைந்து நான் ஒரு பொது அரசியலுக்கு வந்த பிறகு நான் இன்னும் என்னுடைய தனித்த வாக்கை சோதித்து பார்க்கறதுக்கான களத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு அமைப்புக்குள்ள ஆய்வு நடத்துகிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு கூட்டணி சார்ந்து ஒரு முடிவெடுக்காத பொழுது நான் என்னுடைய இயக்கம் அல்லது என்னுடைய தோழமை இயக்கங்களோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் இந்த வாக்கு சதவீதத்தில் நான் ஒரு பரிச்சாத்திய முயற்சி செஞ்சு பயிரலாம். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொங்கு பிரதித்துவப்படுத்தாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கொங்கு பேரவையாக இருக்கட்டும், மற்ற கொங்கு சம்பந்தமான இல்லை கொங்கை மையப்படுத்திய கட்சிகளாக இருக்கட்டும், அதை தாண்டி அதிமுகவுக்கே கொங்கு சார்ந்த ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துருச்சு. இன்னும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள், ஒட்டுமொத்தமாக கொங்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுனால தனியரசுக்கான முன்னிலை இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்படி இப்படி இவ்வளவு நீங்கள் பகுத்தாய்ந்து கேள்வி கேட்க முடியும்னு தெரியல. எனக்கு தெரியும், எனக்கே வேப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையும் கொங்குங்கிற மண்டலத்திலிருந்து ஒரே குறிப்பிட்ட கொங்கு வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு அரசியல் வீரியமான வீச்சான நடவடிக்கைகளை பார்க்குறேன், அது பாஜகவுக்கு சாதகமாக போகுது. இன்னொரு புறம் அதிமுகவுக்கு இதுவரைக்கும் வரலாறு இல்லாத அளவுக்கு தலைமை பதவி கொங்கு மண்டலத்திற்கு, குறிப்பாக அதே சமூகத்துக்கு, கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு எடப்பாடி மட்டுமில்லையா, அதனுடைய வலதும் இடதுமாக இருக்கிற தங்கமணி வேலுமணி.
அப்ப அங்கேயே அவித அதிகாரம் ஒரு மண்டலத்தில் குவிந்து கிடக்கிறது அல்லது ஒரு சமூகத்திடம் குவிந்து கிடக்கிறத பாக்குறோம். அந்த அதுவும் இந்த நான் சொன்ன அந்த திரட்சி குவியல் சிதறதுக்கான சூழலில் பார்க்குறேன், அவதானிக்கிறேன். அப்போ அது இன்னொரு என்னுடைய இன்னொரு அமைப்பு, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்தியா கூட்டணியில் அதிகாரபூர்வமாக இருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சகோதரர் ஈஸ்வரன் இருக்கார். அவங்களும் அவைகளெல்லாமே நான் ஊட்டிய அந்த உணர்ச்சி தான், அந்த அந்த மண்டல அந்த சமூக அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான என்னுடைய கோரிக்கைகள் பிரகடனங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் நடத்தின பல மாநாடுகளின் மூலமாக திரட்டப்பட்ட வாக்கு திரட்சி. அந்த திரட்சி இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அது அண்ணாமலைங்கிற ஒரு முகாமுக்கு சிறிதளவும் எடப்பாடிங்கிற அளவில் ஒரு சிறிதளவும் இப்போ ஈஸ்வரன் தனியரசுன்னு அதுவும் மூன்று நான்காக பிரிந்திருக்குமான்னு நானே அப்படி அவதானிக்கிறேன். அதனால் அந்த திரட்சி குறைவாக இருக்குது. ஆனால் இதை ஈடு செய்வதற்கு இப்போ ஒரு இன்னொரு அரசியல் மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, தனியரசனுடைய இந்த பொது பார்வை இருக்குல்ல, நான் அதிமுகவோடு இணைந்து பயணித்து பொதுவான அனைத்து பிரிவு மக்களின் பேரன்பை ஆதரவை பெற்று நான் மக்கள் பிரதிநிதியாக களத்திலும் அரசியல் களத்தில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு பயணித்ததனுடைய விளைவு இப்பொழுது சமுதாயங்களை கடந்து ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தின் மீது பேரன்பு அவர்களின் ஆதரவை தனியரசு பெற்றிருப்பதனால் வாக்கு சதவீதம் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இருந்ததை விட உயர்ந்திருக்கலாம். நான் அதை பரீட்சித்து பார்க்கறதுக்காக முயற்சிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி திமுக தலைமை இருக்கிறது, திமுக ஏற்கனவே ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கொங்கு அமைப்பு இருக்கிறதுனால அதில் வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னொரு விஷயம் கேட்கிறேன் சார், இப்போ கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல் இப்போ அதிகமாக விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால சித்தாந்தம் அதாவது திராவிட சித்தாந்தம் அது கொஞ்சம் குறைந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அரசியல் பார்வையும் நீங்கள் அது சரியான வினா தயாது. ஏன்னா நான் இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன் தமிழ் இனம் மொழி அந்த 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 மாதிரியான ஒரு அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் வலிமையாக இருந்த இடமும் மேற்கு மண்டலம் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலெல்லாம் ரொம்ப கூர்மையாக இருந்த பகுதி திருப்பூர்லெல்லாம் காவல்துறை அதிகாரியெல்லாம் ரொம்ப கடுமையான வன்முறையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ தேசிய நீரோட்டத்துக்கு இப்போ கொஞ்சம் வேகமாக இப்போ மற்ற ஒரு ஒரு அமைப்புகள் இப்போ தேசிய கட்சிகள் குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள்லாம் கொஞ்சம் ஒரு புதிய அரசியலாக அந்த மண்ணில் பரப்பியிருக்காங்க. அது வாக்குகளாக வரும்னு படிப்படியாக உயர்ந்திருக்கு, படிப்படியாக உயர்ந்திருக்கு. உள்ளாட்சியில் அந்த மாதிரியான தேசிய கட்சிகள் கிட்டத்தட்ட தாமரையே வெறும் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ திருப்பூர் மாநகரத்துக்குள்ளேயே ஒரு கணிசமான அளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது 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 பொது உடைமை கட்சிகள் செழித்து வளர்ந்த இடம் தான் அது கம்யூனிஸ்ட்டு. அதே மாதிரி திராவிட இயக்கங்கள் செழித்து வளர்ந்த பகுதி தான் மேற்கு மண்டல கோவை. பஞ்சாலை தொழிலாளர்கள் இருந்தாங்க திருப்பூரில், பஞ்சாலை பணியின் ஆலை முதலாளி ஆலை தொழிலாளர்கள் முதலாளிகள் இது எல்லா இந்த கலப்புகளுக்குள் வடநாட்டு அல்லது தென்னாட்டு அல்லது தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாஜக இவ்வளவு காலமும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது அது கொஞ்சம் களம் மாறுகிறது. களம் மாறுகிறது, திராவிட கழகம் அது கொஞ்சம் வலிமை இழந்து இவ தேசிய நீரோட்டத்துக்குள் தமிழ்நாடு பார்வை பார்வையினா தேசிய கட்சிகளின் மீதான அந்த எதிர்ப்பு காங்கிரஸ் காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிறதுல பாஜகவுக்கு கூடுதலான, ஏன்னா அது இயற்கையாகவே அது ஒரு தேசிய சிந்தனையை ஊட்டி வளர்க்கக்கூடிய கோட்பாட்டை கொண்டிருக்கிற கட்சி பாஜக, ஐயாவுக்கு தெரியும். அந்த தேசிய உணர்ச்சியை அது வந்து அந்த 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 நாட்டுப்பற்றை ஒரு 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 பிரிவு மக்களிடத்திலிருந்து அது அந்த கருத்தை அவர் நகர்த்தினாலும் அதில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் கணிசமான அளவு அதை பற்றி இருக்காங்க. அதில் கொள்கை ரீதியில் மக்கள் ஏற்றுக்கொள்வது ஒன்று, இன்னொன்று இங்கே திராவிட கட்சிகள் அந்த பகுதிக்கு சிலவற்றை செய்யவில்லை அப்படின்னு அந்த மக்கள் மனம் மாறுறது ஒன்று, ரெண்டு விதத்தில் இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய திருப்பூர், ஈரோடு, கொங்கு, கோவை இந்த மாதிரி பகுதிகளில் தொழில் வளர்ச்சி நிறைந்தது. ஒருவேளை தேசிய கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய பாஜக ஏதோ அவர்களுக்கான திட்டங்களில் வலுவாக ஏதாவது செஞ்சுருந்தா தானே நடக்கும்? இல்லை, அப்படி அது நடக்கலை. ஆனால் அவங்க வந்து அரசியல் கருத்துக்களில் அந்த மக்களிடம் அவர்கள் நெருக்கமாக கொண்டு சேர்ப்பதில் கடுமையாக பணி செய்திருக்காங்க. அந்த அது அது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றியையும் ஆதரவையும் நிலைநிறுத்தி இருக்கிறது. மாறாக மேற்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற உச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி காலம் காலமாக மரபு சார்ந்து தொழில் வளர்ந்த இடம் அது. நீங்கள் நூற்பாலைகளாக இருக்கலாம், ஆயத்தாடைகளாக இருக்கலாம், விவசாய உற்பத்தியாக இருக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் தொழில்கள், வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியெல்லாம் மிக வலிமையாக இருந்த இடம் அது. ஆனால் பாஜக ஆட்சியில் பத்தாண்டுகளில் அது இப்போ பின்னடைவை சந்தித்திருக்கிறது. நிறைய வேலை இழப்பு இருக்குது. சிறு குறு தொழில்கள் இந்த புதிய வரி அறிமுகப்படுத்த காட்டப்பட்ட காலகட்டத்தில் ஜிஎஸ்டி மாதிரியான வரிகள்னால நலிவடைந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் பெரும்பாலும் போராடினது மின்கட்டண உயர்வு அந்த மாதிரி தானே போராடினாங்க. அது நேரடியாக தெரியறது, நேரடியாக தெரியறது மின்கட்டணம் தான். ஆனால் மின்கட்டணமே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க.
திமுக வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஜிஎஸ்டி வரி அலகுகளாலையும் மக்கள் கடுமையான நெருக்கடியில் இருந்தாங்க. மின்கட்டணமும் பாரிய அளவில் திமுக அரசு மக்கள் களத்தில் இறங்கி அங்க போராடினது இதுக்காக. மின்கட்டணம் விசைத்தறிக்கு ஓரளவுக்கு போராடினாங்க. பெரிய அளவில் களத்தில் இயற்கையாகவே அந்த அந்த பகுதி மக்கள் போராட மாட்டாங்க. அவங்க வந்து இயற்கையிலேயே போராட்ட குணம் இல்லாத சமூகம் தான் அது. அந்த சூழல் தான் சில சில நேரங்களில் நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரியான காலகட்டம்னா ஒரு வீச்சு இருந்துச்சு. அதற்கு பிறகு மக்கள் அந்த மண்டலம் அல்லது தன்னுடைய தொழில் அல்லது தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக பெரிய அளவில் தன்னெழுச்சியாக அங்கே வந்து இயல்பாக கூட மாட்டாங்க. அந்த மக்கள் வந்து இயற்கையாகவே அமைதியை உழைப்பை ஒரு மென்மையான அறவழியில் தான் அவர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்துற சமூகமாக அந்த மேற்கு மண்டலத்து மக்கள் இருக்கிற காரணத்தினால பெரிய எழுச்சியான போராட்டங்கள் எதுவும் மத்திய அரசுக்கு எதிராகவோ மாநில அரசுக்கு எதிராகவோ இல்லை. ஆனால் அது 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 தன்னுடைய நினைவில் வச்சுக்குவாங்க. தன்னுடைய தான் யார நமக்கு யார் பாதிப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு நினச்சி தேர்தலில் அதனுடைய அதை பிரதிபலிப்பாங்க. அப்படித்தான் இப்போ நம்ம பாஜக திமுக பாஜக ரெண்டுமே இப்போ எதிர்த்துருவ அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. நேரடியே இவங்க ரெண்டு ஒருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு இது கட்டமைக்கப்படுகிறதா ரியல் கிரவுண்ட்லேயே அதுதான் இருக்குதா? கிரவுண்டுக்கு அதை நீங்கள் சொன்ன மாதிரி கட்டமைத்து அது ரியல் கிரவுண்டுக்குள்ளே இதை இதை கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு வினா இல்லது அது கட்டமைக்கப்பட்டு ரியல் உண்மையிலேயே அதை அங்கே நகர்த்தி அது செயல் வடிவம் பெற்று நிற்கிது. அதில் தான் எடப்பாடி தடுமாறுறார். ஏன்னா எடப்பாடி ஒரு பெரிய ஒரு அரசியல் சாணக்கியரோ எடப்பாடி ஒரு பெரிய அரசியல் கோட்பாட்டு தலைவனோ தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு அதன் அலகுகளில் தன்னுடைய அரசியல் களத்தை இயக்கத்தை நகர்த்துவரோ அல்ல. அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விபத்தில் பிறர் ஒருவரால் நம்பிக்கைக்குரியவர் என்று பணியமர்த்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறதுனால பாஜக மாதிரியான ஒரு சித்தாந்த அமைப்போடு சித்தாந்த அமைப்பின் தேர்தல் வியூகத்தோடு அரசியல் வியூகத்தோடு போட்டியிட்டு அதை தடுப்பதற்கான ஆற்றலை எடப்பாடி இயற்கையிலேயே பெற்றிருக்க. மூன்று பேர் இருக்கிறாங்க சார், பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. இந்த மூன்றிலிருந்து எந்த கூட்டணியிலிருந்து அழைப்பு வந்தால் நீங்கள் செல்வீர்கள்? அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இருந்து அழைப்பு வந்தால் செல்வீர்கள்? எடப்பாடி அதை நான் ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் இப்ப எனக்கு இருக்கிற சிக்கல். அதுக்கான இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனியரசு அவர்களுடைய கொங்கு அதிமுக எனக்கு அதிமுக எடப்பாடி அழைக்கலைனாலும் அவங்களுக்கு தான் ஆதரவு. அப்படி இல்லை, உறுதியா இல்ல. ஒருவேளை பாஜகவுல இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்து அது மட்டும் இல்லையா? இப்ப எடப்பாடியை நம்ம ஏன் ஆதரிக்க முடியலன்னா எடப்பாடி வந்து எடப்பாடி ஆதரிக்க முடியாததுக்கு நீங்க சரியான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. ஒருவேளை பாஜகவோடு வெளியே வந்த பிறகு கூட அவர் பாஜகவை விமர்சிக்கல, அவர் இன்னும் வெளியே ஏறிய பிறகு கூட நீங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும் போது நீங்க அந்த கூட்டணியோட இணைஞ்சுதான் இருந்தீங்க. மோடியோட 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே பிரதம அமைச்சருடைய இருக்கு நெருக்கமா இருந்தது தனியரசு தான். அப்ப நான் வந்து நான் தார்மீகமா அந்த கூட்டணியை அதிமுகவோடு அம்மா உருவாக்கி அதான் கேக்குறேன். இப்ப பாஜக இந்த கூட்டணியில இருந்து ஒரு அழைப்பு வருகிறது தனியரசு. பாஜக அணிக்கு தனியரசுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுக கூட்டணி தான் தனியரசு கட்டாயமா அதுல. நான் நீங்க சொன்ன மாதிரி நான் ஒருவேளை அதிமுக கூட்டணி இணைந்திருந்தா என்ன வாய்ப்பு? அதிமுக பாஜக இணைந்திருந்தாளா? இல்ல இணைந்திருந்தா அவர்களுக்கு கூட்டணி அவசியப்படாது. ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நாம வந்து புரட்சி தலைவரோட மக்கள் அதிகம் வேண்டாம், தனியரசு என்ன நினைக்கிறாரு? அதான் தனியரசு ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய அந்த வீரியத்தோடு களத்துல ஒரு ஒருவர் பணியாற்றுகிறார் என்றால் அந்த அதிமுக ஆதரிப்பான. எடப்பாடி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதிமுக மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நீங்க விரும்பக்கூடிய டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டால் அந்த ஆதரவு எப்படி இருக்கும்? அது நம்ம இப்போ ஓபிஎஸ் என்ன டிடிவி சின்னம்மா அப்படி அவங்களோட பேசணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன நிலைப்பாட்டில், என்ன கருத்தின் அடிப்படையில், எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதில் அதில் இணைகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு சின்னம்மா இப்போ இவங்க மூணு பேருமே அவங்களாவது மூணு பேர் இணைஞ்சு ஆதரிக்கிறாங்களா அல்லது பாஜக என்ன திட்டமிடுகிறது, குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த குழப்பம் நம்மளுக்கு தனியரசுக்கு மட்டும் இல்லையா, தமிழ்நாட்டில் அணியில் மற்றவங்களாம் தொகுதியை யார் பிரிக்கிறது தானே பிரச்சனை. காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள்லாம் எங்களுக்கு எத்தனை சீட்ஸ் தரீங்க அதுதானே பிரச்சனை. அதுவும் இன்னும் நெருக்கடியில் தான் இருக்கு. இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் நான்கு நாட்களுக்கு முன்னாடி போய் எடப்பாடியை பார்க்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர் பார்க்கிறார்.
நான்கு நாட்களுக்கு பிறகு நேராக மோடியா வர்றாரு, மோடியா கூட சேர்றாரு, மோடி பாஜக ஜனதா கட்சியோட அணுகி போறார். இன்னும் சொல்ல போனால் அது தமாக ஆறு தொகுதியை அந்த கூட்டணியில் வென்று பெற்றிருந்தது. அதிமுக எடப்பாடியினுடைய ஆதரவில் அவர் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் வாசனே கூட, சி கே வாசனே கூட பாஜகனுடைய முனைக்கு போறார். அப்ப அங்கே நிலைமை இன்னும் அங்கே இன்னும் ஒழுங்காகல. அதிமுகவோடு இன்னும் ஒரே ஒரு அரசியல் கட்சிகள் கூட போய் அதிகாரபூர்வமாக எடப்பாடியோட சேரலை. அப்போ தனியரசு எந்த நம்பிக்கை அடிப்படையில் எடப்பாடி கிட்ட போறது? அதிமுகங்கிற கட்சி மேலே, இன்ஸ்டியூட் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு. தனியரசு அவர்களுடைய தொடர் 10 ஆண்டுகளாக திமுகவை எதிர்த்துட்டு இருக்கிறார். அதே ஸ்பீச் பாஜகவை திமுக ரெண்டையும் எதிர்த்துட்டு இல்ல, அதாவது அதுல கடைசியில் நீங்க ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, ஆனா 10 ஆண்டுகளாக நீங்க திமுகவை தொடர்ந்து எதிர்த்திருக்கீங்க. அதே நீங்க என்ன கொள்கையில எதிர்த்தீங்களோ அதேதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல திமுகவை எதிர்த்து பேசினாங்க. கடுமையா நீங்க எந்த முனையில பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்களோ அதே முனையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஐடியாலஜில தானே சிந்தனை பண்ணாங்க. இதுதான் நான் சொன்னேன், நான் எடப்பாடிகிட்ட எடப்பாடியை ஏன் மக்கள் நிராகரிப்பாங்கன்னா, அதிமுக எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, அல்லது அதிமுக தொண்டர்கள் என்ன கற்பிக்கப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய நேர் அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது அது தீய சக்தி, நச்சு சக்தின்னு தான் புரட்சித் தலைவி அம்மாலாம் சொன்னாங்க. ஆகவே அந்த அதை எதிர்ப்பதில் அண்ணாமலையும் மோடியும் வீரியமாக களத்துக்கு வந்த பிறகு எடப்பாடி அந்த வீரியத்தோடு களத்தில் இல்லாத போது மக்கள் அல்லது அதிமுகவுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கி மோடியை நம்பி திமுகவை வீழ்த்துவதற்கு அது ஆதரவு நிலைக்கு அது மடைமாறக்கூடும்ங்கிற அதை தனியரசு தான் முதல்ல பண்ணால் அதை நீங்கள் நெறியாளரைய சரியாக கேட்குறீங்க. அப்போ திமுகவை வீழ்த்துவது என்பது கோட்பாட்டு அளவில் திமுகவை வீழ்த்துவதில் தனியரசு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் அதிமுகவினுடைய இருதுருவ அரசியலில் கொள்கை சார்ந்து இவர்களுக்குள் மோதி அரசியலை நடத்திக்கவே இல்லை. நிர்வாக நிலைகளில் நாட்டு மக்களுக்கு அது தருகிற திட்டத்தின் சமூக நல திட்டத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு பேருக்கு போட்டி இருக்கும். அப்புறம் அதில் ஏற்பட்டிருக்கிற முறைகேடு, ஊழல், கொள்ளையடிப்பது இதில் மீது இவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கும். ஆனால் அதிமுக என்பது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவாலும் ஒரு தத்துவ ரீதியாக கட்டமைக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவ 2016 இருந்து எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவித்தார். அப்போது நீங்களும் கூட தான் இருந்தீங்க. அதுதான், அதனால தான் நாட்டு மக்கள் தொடர்ந்து தோக்கடித்தார்கள். ஆட்சியை எடப்பாடி இழந்தார். இப்ப நீ அம்மா வந்து 2000 நீங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அது பிழைன்னு சொல்லி தான் தனியரசு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் கூட இருக்கு. ஏன்னா அம்மா உருவாக்குன ஆட்சி எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு உயிரா பிடிக்கும். எனக்கு மீண்டும் அதிமுக இணைந்தால் அதே பிள்ளையை தான் அப்ப செய்யணும் நீங்க. இல்ல அது எனக்கு அதுதான் நான் எடப்பாடி முடிவே ஒன்றே, அதிமுக பாஜக இணையாதுன்னு சொல்லணும். நீங்க அதிமுக கூட இருப்பீங்கன்னா மீண்டும் அடுத்தது அதே. நான் வந்து எடப்பாடியை வந்து நான் என்ன சொன்னா, நீ வந்து ஒரு சித்தாந்த ரீதியா இந்த அதிமுகவுக்கு நீ விபத்துல தலைவராக பரவாயில்ல, ஆனால் நீ அதிமுகவின் தலைவனாக ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவனாக குறைந்தபட்ச தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு பிரதிபலிக்க சொன்னா எடப்பாடி அந்த கருத்தில் இருந்து அதில் உறுதிப்படாததுனால தான் இப்போ எடப்பாடி பலகீனப்பட்டு போகிறார், அதிமுக பலகீனப்பட்டு போகிறதுங்கிறதுனால தான் நம்ம தனியரசுக்கு அந்த எடப்பாடியுடைய அதிமுகவோடு இணைந்து பயணிப்பதில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதில் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இந்த நெருக்கடி தனியரசுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கும் அதிமுகவில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா நீ தொண்டர்கள் நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மாறாக தனியரசு ஒரு முடிவு எடுத்து எடப்பாடி ஆதரிக்க முடியாது. எடப்பாடி புரட்சி தலைவி அம்மாவை போல அதிமுகவுக்கு தலைவனாக இருந்து மோடியையோ அல்லது பாஜகவையோ அல்லது அதை ஆளுகிற கட்சியை எதிர்ப்பது, திமுக தீய சக்தி மைனாரிட்டி அரசு அதை எதிர்ப்பது அப்படிங்கிற இந்த 2 முனையில எடப்பாடி எப்பொழுது கருத்தை சொல்லுகிறாரோ அப்பொழுது நிறைவா இந்த தேர்தலில் எப்போ உங்களுடைய முடிவு அறிவிப்பீங்க? மிக விரைவில், ஒரு ஒன்று இன்னொரு ஒரு 10 நாள் தேர்தல் அறிவிப்பு முன்பாக பாஜக அதிமுக திமுக 3 அணிகளும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் அவங்க முடிவு பண்ண போற நீங்க முடிவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு தேர்தல்ல போட்டிடுவீங்களா? கடைசி தேர்தல்ல போட்டிடுவீங்களா? கட்டாயமா போட்டிடுவேன். அணி சேர்ந்தா போட்டிடுவேன், அணி இல்லைனா 3வது அணியை உருவாக்குறது கூட தனியரசு எத்தனைத்தேன். இப்ப நீங்க இந்த 3 அணிகள்ல இவர்களுக்குள்ள அணி சேரலாம்னா இன்னும் சமூக இயக்கங்களை இணைத்துக் கொண்டு களத்தை சந்திப்பதற்கு கூட பரிசீலனை சொன்னோம். ஆனாலும் இந்த இது ஒரு இறுதி முடிவுக்கு வரட்டுங்கிறதுக்காக தனியரசு காத்திருக்கிறோம். தனியரசு ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த ஜனநாயக அழகுகளை பாதுகாக்க, நாட்டு மக்களுடைய சுதந்திரம், ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவம், தனி மனித உரிமைகள் இது குறித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனியரசுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறதுனால இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளினுடைய அணிகள் இறுதி செய்யப்படுகிற நெருக்கமான சூழலில் அரசியல் சூழல் மாறும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கட்சிகள் முடிவு இறுதி செய்யும் போது என்னுடைய முடிவும் வரும் அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சியா டிடி. அதாவது
தூர்தர்ஷன் தமிழுக்கும் ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் வணக்கம், நன்றி. நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன், நன்றி.